புதுவைகள் மேயர்களுக்கு வணக்கம். நான் டீனா அபிஷேக், மகப்பேறு ஆலோசகர். ஒரு குழந்தை உலகத்துக்கு எப்படி வருது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதுசாக கல்யாணம் ஆகும்போது ஒரு குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், நிறைய அட்வைஸ் வரும், நமக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆரோக்கியமான குழந்தைய எல்லாருமே நம்ம குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு அந்த ஃபேமிலி எப்படியெல்லாம் தயாராகணுங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல எல்லாருக்கும் தெரியும், ஒரு பேபி கிரியேட் ஆகும்போது எப்படி கிரியேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம ஒரு ஒருத்தரும் எவ்வளோ விலை மதிப்பு பெற்றவங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ நிறைய பேர் அதை உணர்றதே இல்லை. நம்மளோட வேல்யூ எவ்வளோ ஒரு அதிகமான ஒரு மதிப்புள்ள ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏதோ ஒரு விபத்துனால நிறைய பேர் இந்த உலகத்துக்கு வந்ததாகவும், சில பேர் மட்டும்தான் வந்து ஓகே எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில் அப்படின்னு நினச்சி ஓடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எப்படி உருவானோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு இருட்டான அறை, அதுதான் வந்து ஊம், ஒரு யூட்ரஸ், ஒரு கருவறை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த கருவறை ஒரு இருட்டான ஒரு பகுதி. அந்த இருட்டான பகுதியில் திடீர்னு ஒரு ஃப்ளாஷிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு இருட்டான இடத்துல ஒரு ஃபுல்லாக ஒளி வந்து நிரம்பும் போது ஒரு அழகான உயிர் வந்து கிரியேட் ஆகுது, அது ஃப்ளாஷிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி உருவாகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அண்டம் விந்து இணையும் போது ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு பாடி கிரியேட் ஆகுது, ஆனால் ஒரு அது உள்ள ஒரு ஆத்மா எப்போ கிரியேட் ஆகுது, இன்னும் அதான அதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அந்த சோல் வரதை வந்து லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய பேருக்கு ரொம்ப எளிதாக இந்த ப்ராசஸ் நடந்திருக்கலாம், அவங்க கன்சீவ் ஆகிருக்கலாம். சில பேருக்கு அது நடக்காமல் போகலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நமக்குள்ள நம்ம எவ்வளோ வேல்யூவானவங்க, எவ்வளோ விலை மதிப்பே இல்லாதவங்க, அவ்வளோ ஈஸியாக அந்த உலகத்துக்கு நம்ம வரல அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது, அவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் செல்கள் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரே ஒரு செல்லாக தான் கிரியேட் ஆகிறோம். நம்ம அம்மாவோட வயிற்று பகுதியில் இருந்து வரக்கூடிய ஒரு எக், அதாவது ஓவம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அண்டம் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து நம்மளோட அப்பா கிட்டேருந்து வரும்போது எல்லாத்தையுமே அதை அனுமதிக்கிறது இல்லை. ஸோ ஏதோ ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு லக்கி ஸ்பெர்ம் தான் வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இது எப்படி நடக்குது, இது யார் தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்டம் அதாவது அந்த கருமுட்டை தான் வந்து இவங்க தான் எனக்கு சரியான பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விந்துவை வந்து சூஸ் பண்ணுது. எப்படி சூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு க்ரௌடடான ஒரு பிளேஸ், இப்போ நம்ம சினிமாவில் பார்த்தாலும் சரி, இல்லை யங்ஸ்டர்ஸ் நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒரு க்ரௌட் பார்த்தாலும் சரி, நம்ம பார்க்கும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுவாங்க. இதே மாதிரி சினிமாவில் வந்து எவ்வளோ க்ரௌடடாக இருந்தாலும் அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு ஸ்பாட் லைட் வச்சுருப்பாங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் சரி, காரில் போனாலும் சரி, அவங்களுக்கு ஒரு லைட் இருக்கும், இவங்க தான் ஹீரோ அப்படின்னு நம்ம எல்லோரும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு 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 பவர் வந்து அந்த ஹீரோவுக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பெர்ம் அந்த அண்டமை அதாவது அந்த எக்கை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான விஷயமும் பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் விந்துக்கள் வந்தாலும், பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தாலும், ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் கையில் வந்து ஒரு ரோஸ் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக எப்படியாவது நான் இதை அட்ராக்ட் பண்ணணும், ஒரு கிரியேச்சரை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா விதமான விஷயங்களும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு உள்ளே வருவாங்க. ட்ராவல் பண்ணி வரும்போது அந்த எக் அதோட ஸ்மெல் அதுக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, சில பர்ஃப்யூம் சில பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி எல்லாரோட விந்துக்கும் அண்டத்துக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த எக்கை வந்து ஸ்பெர்மை சூஸ் பண்ணுறது அந்த ஸ்மெல் வச்சு தான் சூஸ் பண்ணும், அதோட பிஹேவியர் வச்சு தான் சூஸ் பண்ணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு குழந்தை உருவாகிறதுல இருக்குது. ஸோ ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட வேல்யூவை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஆக்சிடென்டில் நம்ம கிரியேட் ஆகலை, ஒரு குழந்தைக்கு தயாராகும்போது நீங்கள் உங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனோட வேல்யூவை கண்டிப்பாக உணரணும். அதை உணர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு தயாராகும் போது அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ராடினரி குழந்தையாக, எல்லாத்துலேயுமே ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ ஃப்ளாஷிங் ஆஃப் லைட் அப்படின்னு நான் சொன்னேன்,
இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும்போது அண்டமும் விந்துவும் இணையும் போது அந்த கருவறை முழுவதுமாக ஒரு ஒளியால் நிரம்பும். ஸோ நிரம்பி அது வந்து ஃபியூஷன், ஒரு ஒரு செல்லாக கிரியேட் ஆகிறது எல்லாமே நடக்கும். பொதுவாக வந்து ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு வீட்லேயும் சரி பையன் வீட்லேயும் சரி எல்லாருமே வந்து பயங்கரமாக ரெடி ஆவாங்க. மண்டபம் பார்க்குறதுலேருந்து பார்லரில் எல்லாத்தையும் புக் பண்ணுறதுலேருந்து சாப்பாடு ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே வந்து பார்த்து 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 பண்ணுவாங்க. ஆனால் குழந்தை பிறப்பு அப்படின்னு வரும்போது எதையுமே நம்ம பண்ணுறதே இல்லை. சில பேருக்கு அது ஆக்சிடெண்ட்டாக நடக்கும், சில பேருக்கு வருஷங்கள் ஆனாலும் நிறைய சிகிச்சைகள் எடுத்தாலும் அது நடக்காமல் போகும். இது எதுக்கு பிளான் பண்ணும், இது இயற்கையான ஒரு விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு கரெக்டான ஒரு பிளானிங் பண்ணி எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் என்னோட தாத்தா பாட்டி காலத்தில் என்னோட அம்மா காலத்தில் இயல்பாக நடந்தது தானே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல முதல்ல தாத்தா பாட்டி காலத்தில் வாழ்ந்த சுற்றுச்சூழலே தான் நம்ம இன்னும் வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அவங்க கையில் இந்த மாதிரி உலகத்தையே உள்ளடக்குன ஒரு கேட்ஜெட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய மனுஷங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு ஈவன் கூகுள் மேப் ஒன்று இல்லைன்னா சென்னையிலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தெரியாது, அவங்கவுங்க ஊர்லேருந்து அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு தெரியாது. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பகுதியில் சென்னைன்னு எடுத்துக்கிட்டால் சென்னையில் எங்கே போனாலும் எந்த தெரு இதுக்கு இந்த சைடு போனால் எப்படி இருக்கும் எல்லாமே தெரியும். மனுஷங்களோட பழக்கம் இருந்தது. மனுஷங்களோட பழக்கம் இல்லாமல் போகும்போது சமூகத்தில் வாழ வேண்டிய ஒரு சமூக விலங்கான மனிதன் அந்த கேட்ஜெட்ஸ்க்குள்ளே போகும்போது அவங்களுக்கே தெரியாமல் மன அழுத்தமும் பயங்கரமான ஒரு ப்ரெஷருக்குள்ளே அவங்க இருக்காங்க, ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்காங்க. இது ஒரு குழந்தை அப்படின்னு முடிவு பண்ணும்போது கல்யாணம் ஆன உடனே என்கிட்ட ரொம்ப காமனாக கேட்குற ஒரு கேள்வி, கல்யாணம் ஆக போகுது, எனக்கு இதுவரைக்கும் வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருந்ததே இல்லை, எனக்கு இன்னொரு 2 மாதத்தில் கல்யாணம், ஏதாவது நான் எடுத்துக்கணுமா? கல்யாணம் அப்படின்னு வந்தால் தான் அந்த ரெகுலராக நடக்க வேண்டிய ப்ராசஸ், பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே நிறைய பேருக்கு வருது. அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க, முக்கியமாக 3 மணி 4 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு 11 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வேலை மட்டும் காரணமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, வேலையே இல்லாமல் அதாவது இப்போ எல்லாமே மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆஃபீஸ் போயிட்டு 10 மணி 11 மணிக்கு வந்தாலும் அதுக்கப்புறமா ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை ஐபேட்லேயோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நடு ராத்திரி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து தூங்குறதுனால நம்ம உடம்புக்கு பயங்கரமான கேடுகள் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணாமல் இருந்துட்டு ஒரு குழந்தை வரும், ஐயோ நம்ம கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆன உடனே குழந்தை கன்சீவ் ஆகணும், அப்படி ஆகலைன்னா என்ன எல்லாரும் க்வெஸ்சன் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை பார்க்க வந்த அன்னையிலருந்தே நமக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை அந்த அலைன்ஸ் வந்து முடிகிற மாதிரி இருக்குன்னா அப்போவே ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, இந்த மாத்திரை நீ எடுத்துக்கிட்டேன்னா சீக்கிரமாக குழந்தை தங்கும் ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சத்து மாத்திரைகளை கொடுக்குற ஃபேமிலியும் பார்க்க முடியுது. ஒரு குழந்தைக்காக மட்டுமே அந்த பெண்ணோட உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற நம்மளோட சமுதாயம் நம்மளும் அதே அதில் பங்காக இருக்கும். நிறைய கேள்விகள் இதில் இதை சுற்றி தான் இருக்கும். நான் கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது, எனக்கு இது வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக இருந்ததில்லை, பிசிஓஎஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக நான் சரி பண்ணி நான் என்னோடய குழந்தைக்கு நான் ரெடி ஆகணும். ஸோ ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கும் இந்த கருவுறுதலுக்கும் நம்மளோட பீரியட்ஸ்க்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இதை பற்றி யோசிக்க கூட மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இது ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு நம்மளோட கர்ப்பப்பை எவ்வளோ பரிசுத்தமாக ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு குழந்தை ரெடி ஆகிறதுக்கு ஒரு உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பமாக அது தயாராகிறது ரொம்ப முக்கியம். ஒரு திருமணம்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி மனதளவுலேயும் உடலளவுலேயும் எல்லாத்துலேயுமே வந்து குடும்பமாக தயாராகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ளாஷிங் ஆஃப் லைட், அந்த ஃப்ளாஷிங் ஆஃப் லைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் எல்லா விதத்துலேயும் தங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா கல்யாணம் ஆன முதல்ல இருந்து day 1லேருந்து நிறைய பேரை பார்க்க முடியுது, எப்படியாவது அந்த மாதமே வந்து குழந்தை நின்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு day 1லேருந்தே வந்து அதுக்கு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நினைக்காம ப்ரெக்னென்சி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ நிறைய பேரை பார்க்க முடியுது. ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் எப்போ ஓவுலேஷன் வந்து பாப்பப் வருது, இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தான் எனக்கு ஓவுலேஷன் டே இருக்குது, ஸோ இந்த டைமில் தான் நான் பண்ணணும், நிறைய வந்து கூகுள் பண்ணுறது, என்னென்ன சிம்டம் இருக்கும், ஓவுலேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன சிம்டம் இருக்கும், அந்த சிம்டம் இருக்கும்போது மட்டும் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது அதில் இருக்கிற அன்பினால் உருவாகிற குழந்தைய அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது ஒரு ஒரு வாட்டியும் பண்ணும்போது தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது அன்பினால் உருவாகிற குழந்தைக்கு பதிலாக மன அழுத்தத்தினால உருவாகிற குழந்தைய அந்த குழந்தை வந்து உருவாகிறத பார்க்க முடியுது. அதனால் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் ஒரு குழந்தைக்காக தயாராகும்போது உங்களோட ஓவுலேஷனை ட்ராக் பண்ணுறதோ இல்லை மற்ற எந்த மாதிரியான சிம்டம்ஸையும் நீங்கள் ஓகே இன்னை இன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பண்ணோன்னா இந்த மந்த்து கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகிடும், அந்த மாதிரி எதுவுமே ட்ராக் பண்ணாமல் நார்மலாக உங்களுக்கு எந்த டைமில் அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடணும்னு தோணுதோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ளாஷிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு உயிர்கள் இணையும் போது ஒரு புதிய உயிர் வந்து ரொம்ப அழகான ஒரு கிரியேச்சராக அந்த உலகத்துக்கு உருவாகிறத பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் ரெடியாக வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு குழந்தை உருவாகிறது அப்படின்னு சொல்லும்போது நிறைய உணவு விஷயத்தில் உணவு சார்ந்த விஷயத்தில் தான் கவனம் போகுமே தவிர மனதளவில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ரெடி ஆகிறத பார்க்க முடியல. ஸோ இந்த இந்த உணவு எடுத்துக்கணும், இந்த மாதிரி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் நான் எங்கேயோ படித்தேன், எக்கு சாப்பிட்டா சூடாகிடும் ஸோ எக்கு சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிட்டா ஹார்மோன் ஏதாவது டிஸ்டர்ப்ட் ஆகிடும் ஸோ அதனால் நான் சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறேன், பால் எடுத்துக்க கூடாது, ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு விஷயங்களை படிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு எதை ஃபாலோ பண்ணுறது எதை அவாய்ட் பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியாமல் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்க வேண்டிய கப்பல் அதுலேருந்து ஒரு பயத்தோடையும் குழப்பத்தோடையும் ட்ராவல் பண்ணுறத பார்க்க முடியுது. முதல்ல புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு இடையில யாருமே வரக்கூடாது. ஸோ இது குறிப்பாக இந்தியாவில் அதுவும் நம்ம சவுத் இண்டியன்ஸ் நிறைய நிறைய இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே தான் இருப்போம். அம்மா சொல்கிறது, அப்பா சொல்கிறது, இல்லை மாமனார் சொல்கிறது, மாமியார் சொல்கிறது, நான் கேட்க வேண்டான்னு சொல்லலை, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும். என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க நான் சொல்கிறது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில வரும்போது அவங்க மற்றவங்க தான். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இஷ்யூஸை நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கோங்க. ஸோ கல்யாணம் ஆன உடனே ஒரு 1 இயர் வந்து ஒரு ரொம்ப க்ரூஷியலான டைம்னு நான் சொல்வேன். ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி அந்த கண்ணாடி பாத்திரத்தில் நிறைய கீறல்கள் வந்து அது வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினாலும் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு ஒட்டி அது இது வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பைண்டிங் ஏஜென்ட் அப்படின்னு நான் செல் பண்ணி நீங்கள் அதை வாங்கி ஒட்டினா கூட பழைய மாதிரியாக அந்த கண்ணாடி பாத்திரத்தை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியாது, கிராக்ஸ் நிறைய இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியோட உறவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வருது, அதை வந்து நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அம்மா கிட்டேயோ அக்கா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் அந்த அந்த விரிசல்கள் அந்த சண்டைகள் சச்சரவுகள் விரிவடைகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இதை வந்து நமக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம அதை நிறைய விஷயம் நிறைய டைமில் பண்ணுறது இல்லை, ஏதாவது ஒரு டைமில் பர்ஸ்ட் அவுட் ஆகி நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அதை சொல்கிறோம். ஸோ அந்த இஷ்யூஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அழகான பந்தம் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி நீங்கள் என்ன பண்ணி அதை சரி பண்ணணும்னு நினச்சாலும் அதை பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கண்கூட பார்க்க முடியுது. அதனால் இந்த அழகான உறவை ஒரு ஒரு நாளும் ரொம்ப அன்பினால் அது என்ன அரவணைத்து அதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப அவசியம். இந்த பகுதியில் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக உருவாகிறது எப்படி அப்படின்னு நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், நிறைய கேள்விகளோடு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்த பகுதியில் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.